ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலாஸ் வெஷன் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி ஏழாம் நாளுக்கான பிரசாதம் கோலம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆறு நாள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஏழாவது நாள் சரஸ்வதிக்கு முதல் நாள் ஸோ சரஸ்வதிக்கு முதல் நாள்ன்றதால் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இந்த கோதுமர் ரவை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு ரொம்பவே வந்து விசேஷம் தான் சொல்லுவாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு கோலத்தை தொடர்ந்து கோதுமை ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ இந்த கோதுமை ரவா பொங்கலுக்கு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனோன்னே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொரியும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கப் வந்து பைத்தம்பருப்பு ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஆஃப் கப் போடணும் இது வந்து சமமான அளவு போடக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு கப் கோதுமை ரவை போட்டாச்சு இதுவும் ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் எண்ணெய்லேயும் அந்த நெய்லையும் விதங்குறப்போ வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும் ஸோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சமமான அளவு போடாதீங்க வெண்பொங்கலுக்கு தான் சமமான அளவு போடணும் இதுக்கு வந்து ஒரு கப் கோதுமை ரவாக்கு ஆஃப் கப் வந்து பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கப் கோதுமை ரவுக்கு அப்புறமா ஆஃப் கப் வந்து பைத்தம்பருப்பு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா க கரெக்டான குவான்டி வான்டி ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வாட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க லிட் போட்டு மூடி வச்சுட்டு மூணு இல்லை நாலு விசில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து அப்படி மூணு இல்லை நாலு வருஷம் இல்லைன்னா டென் மினிட்ஸில் வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு அதே சேம் டைம் வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நெய்வேதியத்தை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து சரஸ்வதி தேவிக்கு ரொம்பவே உகந்தது கோதுமை ரவாவில் செய்கிறது கோதுமையில் செய்கிறது வந்து சரஸ்வதிக்கு ரொம்பவே உகந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நவராத்திரி வீடியோஸ்லாம் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் பார்த்துட்டு அதனோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் மாலா வஷன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை வீடியோவில் பார்க்கலாம்